தமிழகத்தின் மாபெரும் கிரிக்கெட் திருவிழா TNPL 2021 வர்ற ஜூலை 19ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் கோலாகலமாக நடக்க இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எட்டு அணிகள் மோத இருக்கிற இந்த தொடரில் எந்தெந்த அணிகளுக்கு யாரெல்லாம் கேப்டன்சி பண்ண போகிறோம், அந்த அணிகளுக்கு யாரெல்லாம் கோச்சாக இருக்கிறாங்க, அந்த அணிகளுடைய ஓனர்ஸ் யார், அதை தான் இந்த வீடியோவில் முக்கியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக்கும் பண்ணுங்கள், காரணத்தை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், ரொம்ப பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விரும்புங்க, பகிருங்க, கட்டணம் இல்லாம் சந்தாதாரர் ஆகுங்க. தமிழோடு நடைபழகு TNPL தமிழ். முதல்ல பார்க்க போற அணி பாத்தீங்கன்னா முன்னாள் டியூட்டி பேட்ரியாட்ஸ் தூத்துக்குடி அணியாக இருந்து பெயர் மாற்றம் பெற்றிருக்கக்கூடிய சேலம் ஸ்பார்டன்ஸ். கடந்த ஆண்டே எதிர்பார்த்தோம், கடந்த ஆண்டு தொடரே நடக்கல, இந்த ஆண்டு தான் அப்கோர்ஸ் அவங்களுக்கு முதல் சீரியஸ் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணி. அந்த அணியினுடைய கேப்டன் பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர், அதனுடைய கோச் ராமசாமி பிரசன்னா, ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் சென்னையுடைய விவோ டிஸ்ட்ரிபியூட்டர் எம் செல்வகுமார், அவர் தான் வந்து சேலம் ஸ்பார்டன்ஸுடைய ஓனர். ஓகேவா, அடுத்ததாக அதுக்கு முன்னாடி சேலம் ஸ்பார்டன்ஸ் ஒரு ஹேஷ்டேக் உருவாக்கியிருக்கிறாங்க, வணக்கம் டாமாப்பில், அதையும் சொல்லணும் இல்லையா. ரைட், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செப்பாக் சூப்பர் கில்லிஸ், இந்த அணியினுடைய கோச் அப்படி நம்ம ஹெமாங் பதானி, பவுண்ட்ரி பதானி, அதே போல் கேப்டன் பார்த்தீங்கன்னா கௌஷிக் காந்தி, அதே போல் ஓனர் பார்த்தீங்கன்னா மெட்ரோ நேஷன் சென்னை டெலிவிஷன் பிரைவேட் லிமிடெட். யாருன்னு தானே கேட்குறீங்க, என்னப்பா இவ்வளோ பெரிய பேர் ஓனர் அப்படின்னா, நம்ம தினத்தந்தி தாங்க, தினத்தந்தி தான் சேப்பாக் சூப்பர் கில்லிஸுடைய ஓனர். ரைட்டுங்களா, அடுத்த டீம் யார் அப்படின்றதுங்க ரொம்ப ஆவலாக இருப்பீங்க, லைக்கா கோவை கிங்ஸ். லைக்கா கோவை கிங்ஸ் அதை லைக் பண்ணுற நிறையா பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய கேப்டன் ஷாருக் கான், நம்ம பஞ்சாப் டீமில் கூட இப்போ ஐபிஎல்ல இடம் பிடிச்சிருக்கார் இல்லையா, அவர் தாங்க ஷாருக் கான். அதனுடைய கோச் பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் சோமாயா ஜூயா, ஐயோ எனக்கு பேர் வாயில் நுழையிலங்க, நீங்களே படிச்சிங்க ஸ்ரீராம். ஓகேவா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், இந்த சினிமாவில் எடுக்கிறாங்களே அவங்கெல்லாம் தான் வந்து இதனுடைய ஓனர்ஸாக இருக்கிறாங்க. ரைட், அடுத்தது திண்டுக்கல் டிராகன்ஸ், இந்த அணியினுடைய கேப்டன் ரவிச்சந்திரன் அஸ்வின், அவர் வந்து நியமிக்கப்பட்ட கேப்டன், பட் இந்த வருஷம் அவர் கேப்டன்சி பண்ணுற வாய்ப்பு இல்லை, ஏன்னா இங்கிலாந்து டூரில் இருக்கிறார் இல்லையா, பார்க்கலாம் போட்டி தூங்குறப்போ முன்னால் அறிவிப்பாங்க யார் கேப்டன்சி பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எம் வெங்கடரமணன், வெங்கடரமணா அவர் தான் வந்து கோச்சு. அடுத்ததாக திண்டுக்கல் அணியினுடைய ஓனர் பார்த்திங்கன்னா டேக் சொல்யூஷன்ஸ் லிமிடெட். ஓகேவா, அடுத்ததாக திருச்சி ரூபி வாரியர்ஸ், ரூபி திருச்சி வாரியர்ஸ் மாதிரி சொல்லிட்டேன், அந்த அணியினுடைய கேப்டன் சென்னை சூப்பர் கிங்ஸில் கூட இடம்பெற்றிருக்கக்கூடிய சாய் கிஷோர், அதனுடைய கோச் பார்த்தீங்கன்னா யோகண்ணன், டினு யோகண்ணன், ரூபி பில்டர்ஸ் தான் வந்து இந்த திருச்சி அணியினுடைய ஓனர்ஸ். ஓகேங்களா, அடுத்ததாக காரைக்குடி அணியாக இருந்த அந்த அணி தான் வந்து ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸாக உருவாற்றம் பெற்றிருக்கு, பெயர் மாற்றம் பெற்றிருக்கு. ஸோ காரைக்குடி அணி தான் வந்து திருப்பூர் அணியாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் பேரே பயங்கரமாக இருக்குது, கேப்டன் கோச் இன்னும் தெரியப்படலை, அறியப்படலை. அதே போல் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரீம், அந்த பேர்லேயே உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கலாம், ட்ரீம் சினிமாஸ் அண்ட் ட்ரீம் ப்ரொப்ரேட்டர்ஸ் தான் வந்து ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸுடைய ஓனர்ஸ். ஓகேங்களா, அடுத்த அணி பார்த்திங்கன்னா சியாச்சாம், அது வேறு எனக்கு சரியாக வாயில் நிலையில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்னு நினச்சிருங்க, சியாச்சாம் மதுரை பேண்டர்ஸ். மதுரை பேண்டர்ஸ் அணியினுடைய கேப்டன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அருண் கௌஷிக், அருண் கார்த்திக், அருண் கார்த்திக் தான் அதனுடைய கேப்டன். அதே போல் பார்த்திங்கன்னா பரத் ரெட்டி தான் கோச்சு. அடுத்ததாக மதுரை பேந்தர்ஸ் அணியினுடைய ஓனர் பார்த்திங்கன்னா பூஜா தாமோதரன், அவங்க எந்த ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்லாம் கொடுக்கல, பேர் தான் கொடுத்துருக்குறாங்க. ரைட், அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெல்லை ராயல் கிங்ஸ், நம்ம சூப்பர் கிங்ஸ் மாதிரி இருக்குல்ல நெல்லை ராயல் கிங்ஸ், இந்த அணியினுடைய எந்த அணியினுடைய தலைமையிடம் திருநெல்வேலி, நெல்லை அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனுடைய கேப்டன் ஓனர் இன்னும் அறியப்படவில்லை, அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். க்ரோன் ஃபோர்ட்ஸ் லிமிடெட், அவங்க தான் வந்து இந்த நெல்லை அணியினுடைய ஓனர், க்ரோன் ஃபோர்ட்ஸ் லிமிடெட். ஓகேங்களா, இவங்க தான் வந்து நெல்லை ராயல் கிங், செம்மையாக இருக்க பேர் அந்த அணியினுடைய ஓனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக இந்த எட்டு அணிகளுடைய பேர், ஓனர், கேப்டன், இன்னும் சில அணிகளுக்கு மட்டும் கேப்டன்கள் மாற்றப்படலாம் அல்லது என்ன அறிவிக்கப்படலாம் இருக்குது. மெயினாக ஓனர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம், கோச் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். TNPL 2021 யார் ஜெயிக்க போகிறா அதுவையும் சொல்லுங்கள், ஏன்ங்கிற காரணத்தையும் மறக்காமல் சொல்லுங்கள். சரிங்களா, தொடர்ந்து TNPL அப்டேட்டுகளுக்கு நம்ம TNPL தமிழ் சேனல் தமிழோடு நடைபழகு TNPL தமிழ்.